எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் கவர போகிறேன். ஃபஸ்ட்டு திங் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்களோட லாண்ட்ரி மிஷின்ஸ் வந்துருச்சு. வாஷர் அண்ட் ட்ரையர் ரெண்டுமே வந்துருச்சு. நான் வந்து லைக் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி தெரியுங்களா ஆர்டர் பண்ண, குறைஞ்சபட்சம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து முடிச்ச டைமில் ஆர்டர் பண்ண ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு வந்துட்டு. அப்போ ஆர்டர் பண்ணி எங்களுக்கு இப்போ தாங்க வருது. நானும் தவமாய் தவம் இருந்து அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையை இழந்தே இழந்துட்டேன். ஏன்னா லைக் என்னோடது லாண்ட்ரி பண்ணாமல் எனக்கு இப்போல்லாம் வெளியே போய் லாண்ட்ரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் கவலையாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் 2 தடவை பண்ணோம் அப்படின்னாலும் லைக் எத்தனை தடவை போக முடியும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதனால் எனக்கு லாண்ட்ரி மிஷின்ஸ் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் எங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற வார்ட்ரூப் ஏரியாவே ஃபுல்லாக நான் வெறும் துணி வேஸ்ட் துணியாலேயே, ஐ மீன் வாஷ் பண்ணாத துணியாலேயே ரொப்பியிருந்தேன். அது மாத்திரம் பார்க்காம பாவம் இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சாங்க அந்த ரூமில் தான். இப்போ பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் பாக்ஸ் அது ஃபுல்லாக நான் வெறும் வாஷ் பண்ணாத க்ளோத்ஸி அங்கே வச்சு பாக்ஸ் போட்டு வச்சுருந்த நிலமை. ஸோ இது பின்னும் வாஷர் அவங்களால ஈஸியாக கொண்டு வந்துட முடிஞ்சிச்சு. ஆனால் ட்ரையர் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது, எனக்கே கஷ்டமாக இருந்தது. வேற பாவங்க எவ்வளோ ஹெவி தெரியுங்களா, அது அவங்க தூக்கவே முடியல அவங்களால. இங்கேருந்து பாதி வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த இது வச்சு தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அந்த வீல்ஸை வச்சுட்டு இழுத்துட்டு வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் ஸ்டில் தே டிட் அ கிரேட் ஜாப். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வெளியே போனோம். க்ரீமரிக்கு வந்தவங்க ஐஸ்கிரீம் வாங்கலான்னு, அண்ட் க்யூட்டாக இருக்குது இந்த சின்ன ஐஸ்கிரீம் ஸ்டோர். ஃப்ரோசன் கவ் ஐஸ்கிரீம் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா லைன் வேற நிற்கிது. நானும் ஐயோ இந்தளவுக்கு கொடுமை. எனக்கு இந்த கடையை பார்த்தோன்னே எக்ஸாக்ட்லி ராஜஸ்டரில் ஒரு கடை தான் ஞாபகம் வந்தது. இது நைட்ரஜன் ஐஸ்கிரீம், நீங்கள் கேள்விவிட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹெவி விப்பிங் க்ரீம் நம்ம கேட்குற டாப்பிங்ஸ் எல்லாமே நான் வந்து டல்சிடில் வச்சே பிகான்ஸ் வித் பனானா அந்த மாதிரி காம்போவில் தான் கேட்டிருந்தேன். அதை கேட்டுட்டு அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டிஸ் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் ஆல்ரெடி நைட்ரஜன் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதை பார்த்தீங்களா எப்படி புகை வருதுன்னு, அதை பார்க்குறதுக்கே வாவ் சூப்பராக இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதாவது ரெட்டியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணித்தராங்க. அண்ட் எனக்கு பொதுவே வந்து க்ரீமரியில் வாங்குகிற ஐஸ்கிரீம்ஸு மில்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இது ஹேண்ட்மேடு, இமீடியட்டாக பண்ணித்தரவும் எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் செம்மையாக வருது. அப்படியே ஃபுல் நிறையா பகை பகையாக வருது. நான் வந்து ஒரு பேக்கிங் ஷோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்ததுண்டு, அதில் இப்படி இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரிலி குட். செம்மையாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு. அது முடிச்சு வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே கிராசரிஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். வந்துட்டு சரி ஃபஸ்ட்டு மிஷின் வந்த 2-5 நாள் நமக்கு டைம் கொடுப்பாங்க, நம்ம லாண்ட்ரி பண்ணிடணும். அதுக்குள்ளே பண்ணி எவ்வளோ வேணுமோ ஓட்டி பார்த்துடணும். அதுக்குள்ளே ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலாம் சொல்லணும். அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருக்காங்கங்க. அதில் வந்து நான் வந்து இந்த டைட் ப்ளஸ் டவுனி, டவுனிங்கிறது நான் ஸ்பெஷலாக செப்பரேட்டாக மொதல் ஒரு கிறிஸ்டல்ஸ் போட்டுட்ருந்தேன். ஆனால் இது டைட் ப்ளஸ் டவுனியாக இருக்கனாலும் அதுலேயே சூப்பரான வாசனை, க்ளோத்ஸ் எல்லாம் வந்து வாஷ் ஆகி வரும்போது எவ்வளோ நல்ல வாசனை வருது தெரியுங்களா. ஸோ அதுக்கு அந்த செப்பரேட் ரேக்கும், அண்ட் டவுனியோடதுலேயே வந்து கண்டிஷ்னர், அதாவது சாஃப்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா க்ளோத் சாஃப்ட்னர், அதையும் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணினா ரொம்ப நல்லதுங்க நம்ம க்ளோத்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இட்ஸ் லைக் வெரி குட் ஃபார் அ க்ளோத்ஸ். அதையும் ஆட் பண்ணுவேன். ப்ளீச் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெகுலரில் வச்சு வேணும்னா எக்ஸ்ட்ரா பவர்னு போட்டோம்னா எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் யூஸ் பண்ணி ஆன் ஆகிடுது. ஒன் திங் என்னென்னா இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லணும் அப்படின்னா உள்ளுக்க லைட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் மற்றபடி ஐ டோன்ட் நோ இட்ஸ் லைட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்னமோ அப்படின்னு. எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே, இந்த நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது விச் ஐ ரியலி ரியலி லைக். இன்னொன்று டெலிகேட்ஸ்க்கு தனியாக, ரிங்கிள் கண்ட்ரோலுக்கும் தனியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டீம் வாஷ் கூட பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் கூட இந்த இதில் இருக்குது. ஸோ இது வந்து மேட்டாகோடது சரிங்களா, மேட்டாக் அப்படின்ற பிராண்ட். இது வந்து ட்ரையர், ட்ரையருக்கும் அதே சேம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பராக ட்ரை ஆகியும் வருது. அண்ட் சவுண்டு கூட அவ்வளோ பெருசாலாம் கிடையாது. அதை முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் முடிச்சுதான் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, இனி வந்துட்டு எடுத்துடணும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் எல்லாம் மெதுவாக கழட்ட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வச்சேன், ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்தே கழட்ட ஆரம்பித்தேன். ஸோ ஃபாப்புக்குட்டியும் சேர்ந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து அவகிட்ட வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு பாப்பா அப்படின்னு சொன்னேன். அப்புறமா வந்து ஃபயர் பிளேஸ்க்கு மேலே வச்சுருந்த அந்த கார்லண்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் கிச்சனு மூளை முடுக்குன்னு வச்சுருந்தனோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணோம். ட்ரீயவும் அதோ அதோட பேக்கில் எடுத்து பேக் பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் சென்டரில் சேல் போட்டிருந்தாங்க இந்த கிறிஸ்மஸ் ஸ்டஃப் ஸ்டோரேஜுக்கு. ஸோ அதையும் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு பண்ணேன்.
பண்ணேன். அண்ட் ஹோம் சென்டர்லேருந்து தான் இந்த ஸ்கர்டன்ஸும் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு அந்த ஒரு ஃபினிஷ் வரணும் அப்படின்னா அந்த ஒரு கர்டன்ஸ் போட்டாலே அதோட ஸ்பெஷல் அழகு இருக்குது இல்லைங்களா? அது அது சொல்லவே முடியாது. எனக்கு கர்டன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் கோயம்புத்தூர்லேயும் கர்டன்ஸ் அந்த மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். முன்னாடி நாங்கள் இருக்கும்போது தான் நான் போய் ஸ்பெஷலாக பார்த்து ஆர்டர் பண்ணி வந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போவும் வந்து வீட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு கர்டன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்ல, அந்த பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பர்டிகுலராக வந்துட்டு எனக்கு இது வந்து எங்களோட ஃபார்மல் லிவிங் ரூமில் போடுறனால லைட் ஃபில்ட்ரிங் கர்டன்ஸ் தான் நான் பார்த்து வாங்கிட்டேன். ஸோ பிளாக் அவுட் பண்ணக்கூடாது, ரூமை இருட்டடிச்சிடக்கூடாது அந்த கர்டனு. அந்த மாதிரி தான் நான் இது வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷியர் இருக்குது, அதாவது அந்த ஒரு ஷைனிங் அண்ட் ஆல்சோ லைட் ஃபில்ட்ரிங்கும் ஆகும். அதாவது வெளியிருந்து வெளிச்சம் உள்ளுக்கையும் வரும் இந்த இது ஸ்க்ரீன் மூடிருந்தால் கூட. இது அடுத்தது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மிளகா பொடியை வந்து நான் யூஸ்வலாக ஃப்ரெஷ்ஷாக ஊரில் கேரளாவில் அங்கே அரைச்சி கொண்டு வந்தது தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பாதி காஷ்மீரி பாதி காரமான மிளகா அப்படின்னு போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிட மாட்டேன், ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பேன். அதில் பாதி முன்னாடி ஒரு ஒரு கிலோ போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ முடிஞ்சிருச்சுலன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சரி அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஓவர் அதிகமாக ஆயிடுச்சு அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸ் தான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். ஸோ மிக்ஸ் பண்ணினதில் அந்த பாக்ஸில் எவ்வளோ முடியுதோ அதை போட்டுட்டு மிச்சத்தை ஒரு ஜிப்லாக் ஒரு நல்ல டைட்டான ஜிப்லாக் ரெண்டு எண்ணத்தில் யூஸ் பண்ணி அதை பேக் பண்ணி திரும்ப ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து டென்ட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பண்ணுற அளப்பறையை நீங்கள் கேளுங்களேன், சரியான காமெடி அடிக்கடி இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்கும். ஓகே லெட் மீ புட் டாடி வில் கீப் இட் ஹியர் ஓகே ஃபார் யூ யூ கேன் நாட் ப்ளே வித் தம் லைக் தட் ஓகே யா அங்கன சாயா பாடல கொஞ்சம் இன்னும் Yeah, just put it there. Put the blocks there. Sad. Yeah. Yeah. What is that? ஐயோ எந்தா ஒரு சந்தேஷம், அப்பா பிள்ளையும் சேர்ந்து ஜங்கா விளையாடுறாங்க டென்ட் குள்ள உட்காந்துட்டுங்க, அதோட ஹாப்பினஸ் டு தி கோர். This one block. Oh, இது block அது ஜங்கா. Yeah, exactly. அப்பா மனசுலயா பாப்பாக்கு? Very good. அது முடிச்சுட்டு கையோட இந்த நேட்டிவிட்டி செட் நாங்கள் இருந்ததான் அந்த குடில் வச்சோருந்தேன் இல்லைங்களா, அதையும் வந்துட்டு எல்லாமே எடுத்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவரில் போட்டு போட்டு கொடுத்தேன். அவரும் பாப்புக்குட்டியும் வந்து சேர்ந்து உக்காந்துட்டு அதை வந்து கரெக்டாக அந்த தெர்மோகால் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டோம். அப்போ அடுத்த வருஷத்துக்கு பர்ஃபெக்டாக எடுக்க முடியும் அப்படின்னு அவர் டாடி ஹெல்ப் டாடி பண்ணுறதே பெரிய விஷயங்க என் பிள்ளை என்னங்க அது எவ்வளோ அழகாக ஹெல்ப் வந்து நான் பங்காரம் குட் கேர்ள் தள்ளி கட் செய்யணும் ஹோல்ட் ஹோல்ட் திஸ் ஒன் ஐ குஞ்சோட மேத்து ஹோல்ட் குஞ்சோ ஆ ஹோல்ட் வெரி குட் குட் ஜாப் கொஞ்சம் செடிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா செடிகள் அப்போ டேமேஜ் ஆகி போகும் ஐயோ வெயிட் கேர்ஃபுல் கேர்ஃபுல் ஐயோ நீ டேமேஜ் செய்துட்டே வரணுண்ட எல்லாம் தாழ்க்க ஈஷையே என்ன ஓ ஓ சாரி மதா கேர்ஃபுல் அதே பண்ணும் லைட்ஸ் கூட உண்ணாய் கதா யா ஹாய் பாயே கிறிஸ்மஸ் முடிஞ்சு டெக்கரேஷன் எடுத்தாச்சு டேக்கிங் வீடியோ மாமி இங்கே பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை பற்றி மூன் லைட் ப்ரொஜெக்டரை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சூப்பராக இருக்கு இல்லைங்க. இங்கே பாருங்களேன் லைக் நான் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி சின்னதாக இந்த மாதிரி பீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அஞ்சு ரீல்ஸும் அதோட அட்டாச்சாக இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டோரி ரீட் பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு ரீலாக இப்படி சுற்றிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு இப்போ இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ இருட்லேயே வச்சு குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது. இப்போல்லாம் டெய்லி ஸ்டோரி தான், மாமி ஸ்டோரி மாமி ஸ்டோரி அப்படிங்குது. ஓகே ஓகே தாங்க ரீட் ஃபார் யூ பண்ணு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாங்க. இந்த டூ இயர்ஸ் ப்ளஸ் இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா இருக்கும் இல்லை, அதை விட யங் கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து ஃப்ரோசன் டூ சீரீஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் இருப்பாப்பா. ஆ ஓகே, நீங்கள் வேணும்னா எந்த சீரீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் லைக் வாட் எவர் சீரீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ வாண்ட் டு ஈட்டா? நோ ஈட் தி பிரின்சஸ்.
ஓகே யா ஓகே ஓகே. ஸோ வேணும்னா நான் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா பாருங்கள் சரிங்களா. அப்படி நாங்கள் எங்களோட எல்லா வேலையும் முடிஞ்சு இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இப்படியே முடியுது. நாங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கும் வந்தாச்சு, பாப்பு குட்டிக்கு ஸ்டோரிஸ் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் ஹோல் தென் பை பை.